மூச்சு பயணம் இன்று. இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட கதாபாத்திரம் நாகமான். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 12:15. அன்றாட வாழ்வில் நம்மில் அநேகருக்கு நம்மை விட சிறிய நபர்கள், அதாவது வயதிலோ அனுபவத்திலோ சிறியவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யும்படி கூறினால் அதை ஏற்றுக்கொள்வது சிலருக்கு சற்று சிரமமாக இருக்கும், பலருக்கு அதிக சிரமமாயிருக்கும். தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் நபர்களோடு இணைந்தே அவருடைய காரியங்களை நிறைவேற்றும்படி திட்டமிட்டுள்ளார். ஆகவே பிறரது உதவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். இல்லையெனில் அவர்கள் மூலமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போக வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் சிறியவர்களும் நமக்கு உதவ முடியும். சிறியவர்களுடைய உதவியை பெறுவது தரம் தாழ்ந்த நிலையை காட்டுவதாக உலகம் நினைக்கிறது. ஆனால் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்தை ஜெயித்தவர்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் வீட்டிலே இஸ்ரவேலிலிருந்து அடிமையாய் வந்த ஒரு சிறு பெண் இருந்தாள். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இதை அறிந்த சிறு பெண், நம் எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று ஆலோசனை கூறுகிறாள். சிறு பெண்ணின் வார்த்தையை கேட்டு ராஜாவினிடத்தில் கடிதம் பெற்று புறப்பட்டு செல்கிறான். ஆனால் எலிசாவோ தன் வேலைக்காரனை அனுப்பி யோர்தானில் 7 தினம் மூழ்கும்படி சொல்லி அனுப்புகிறான். நாகமானோ ஒரு நாட்டின் இராணுவ தலைவன், ராஜாவுக்கு பிரியமானவன், வெகு தொலைவிலிருந்து வேறு வந்திருக்கிறான். ஆனால் சந்திக்க வேண்டிய நபரை சந்திக்கவில்லை, வீட்டு வேலைக்காரனையே சந்திக்க முடிந்தது. இந்த சூழ்நிலையை சற்று நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். தனது அந்தஸ்து, அதிகாரம் ஆகியவற்றால் எலிசா வந்து தொட்டு ஜெபித்து சுகமாக்குவார் என்று நினைத்தான். ஆனால் வந்ததோ வேலைக்காரன். செய்ய வேண்டியது யோர்தானில் 7 தினம் மூழ்கி ஸ்நானம் செய்யும் சாதாரண காரியம். மிகவும் கோபமடைந்தவனாய் திரும்பிவிட நினைக்கிறான். அப்பொழுது உடனிருந்த ஊழியக்காரன் பொறுமையுடனும் தைரியத்துடனும், தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி சொன்னால் கட்டாயம் செய்வீரல்லவா என்று கூறின வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நாகமான் யோர்தானில் 7 தினம் மூழ்குகிறான். குஷ்டரோகம் நீங்கி சுகமடைந்தவனாய் திரும்பிச் சென்றான். இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரியே, உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் குடும்பத்தில், தெருவில், சபையில், நண்பர்கள் வட்டாரத்தில் அநேகரை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறோமா? அல்லது நாகமானைப் போல எலிசாவே நேரில் வந்து காரியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல தேவனே பேச வேண்டும், தேவனே எனக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணி மற்றவர்களின் வார்த்தைகளை, ஆலோசனைகளை அசட்டை செய்கிறோமா? சிறு பெண், அதிலும் அடிமைப்பெண், தனக்கு கீழுள்ள ஊழியக்காரன் இவ்விருவருடைய வார்த்தைகளையும் நாகமான் கேட்டான், கீழ்ப்படிந்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றும் நம்முன் சாட்சியாக நிற்கிறான். நமக்கும் கர்த்தருக்குள்ளான ஆலோசனைகள் அநேகம் வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டு கீழ்ப்படிந்தால் அற்புதம், இல்லாவிட்டால் முடிவு நம் கையில்.